வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக நார்த் இண்டியன் ஸ்டைலில் ஆலூ பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ஆலு பரோட்டா வீட்லேயே நம்ம செய்யலாம். இதுக்காக நான் இங்கே வந்து கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு கூடவே மைதா மாவும் 1/2 கப் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ரெண்டு மாவும் சேர்த்து தான் இந்த ஆலு பரோட்டாக்கான டோ ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக வெறும் மைதா மாவு 3 கப் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா வெறும் கோதுமை மாவு 3 கப் எடுத்துக்கலாம். பட் இது ரெண்டுமே சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப நல்ல ஒரு பரோட்டா ரெடி ஆகும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா இதுக்கு நம்ம முக்கியமான ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அது என்னென்னா, ஆயில் சேர்த்து நல்லா ரப் பண்ணணும் இந்த மாவை. அந்த ஆயிலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் நான். இப்போ இதை நம்ம கைகளால் நல்லா ரப் பண்ணி விடணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுவுமே ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பு நினச்சி நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. கரெக்டாக செஞ்சோன்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஆலு பரோட்டா நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணணும் மாவு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க இந்த பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். பால் சேர்த்து பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டான பரோட்டாஸ் கிடைக்கும். பால் சேர்த்துனதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மீடியம் சாஃப்டான மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதை 2 நிமிஷம் நல்லா பிசையணுங்க, நல்லா சாஃப்ட் ஆகும். அப்போ தான் 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம மறுபடியும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இன்னொரு 2 நிமிஷம் நான் காமிக்கிற மாதிரியே இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் பண்ணி விட்டு நல்லா பஞ்ச் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே உருட்டி ஒரு பவுலில் வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. இப்போ நான் இங்கே பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஆறி இருக்குது. வேக வச்சு நல்லா ஆறின இந்த உருளைக்கிழங்கை கிரேட்டரில் நம்ம துருவிக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக பல் இருக்கிற இந்த துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது நல்லா மேஷ் ஆகி நம்மளோட பரோட்டாலேருந்து வெளியில் ஸ்டஃபிங் வராமல் இருக்கும். ஸோ நம்ம நல்லா சின்ன சைஸில் இருக்கிற பல்லில் நம்ம துருவி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா துருவியாச்சு பாருங்கள். கையில் பிசைஞ்சோன்னா கட்டிகள் இருக்கும், அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம், நான்லெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அதுதான் இது, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட், இது சேர்த்துனா நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாமே இந்த துருவி வச்ச உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்த்திக்கலாம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான மசாலாங்க இது. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/4 கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக இருக்குன்னா புதினா இலைகள், இது எல்லாமே நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஆலு பரோட்டாக்கு. இதை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இது நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஆயில் சேர்த்திக்கலாம். நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தி நம்ம இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா பர்ஃபெக்டாக உள்ளே இருக்கிற ஃபில்லிங் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபில்லிங்கை தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம பரோட்டா ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நம்மளோட மாவு. இதுலேருந்து ஒரு சின்னதாக பால் சைஸில் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கிராக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வரமாவு தொட்டு நம்ம தேய்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து நம்ம வரமாவு தொட்டு ஆலு பரோட்டா செய்யும்போது தான் ஃபில்லிங் வெளியில் வராமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இதை வந்து நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற இந்த ரோலிங் பின் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு சின்னதாக உள்ளங்கை அளவுக்கு நம்ம வந்து இந்த ரவுண்ட் தேய்ச்சிக்கலாம். அழுத்தம் கொடுக்காம நல்லா பூ மாதிரி நம்ம தேய்க்கணுங்க. எப்போவுமே இப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ ஆயில் தடவி விட்டுடலாம்.
இந்த சிலிக்கான் ப்ரஷில் ஆயில் தொட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஆயில் தடவுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து அந்த மாவோட ஒட்டாமல் நல்லா வந்து உள்ளே குக் ஆகி வந்ததுக்கப்புறமா அப்படியே ஒரு பாக்கெட்ஸ் மாதிரி இந்த பரோட்டா ரெடி ஆகும். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா மசாலா தண்ணி அப்படியே தெரியும் உள்ளே. இதில் இப்போ நம்ம ஃபில்லிங் வந்து ரவுண்டாக பிடிச்சி பால் மாதிரி எடுத்து இதில் சென்டரில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வரமாவு நம்ம வந்து போட்டு விட்டுறணும். இதுவும் வந்து நம்ம இது அப்படியே நம்ம போட்லி மாதிரி இப்போ நம்ம கவர் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ப்போம். மறுபடியும் அது வந்து மாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வரமாவு. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பிளிக்ஸ் மாதிரி நல்லா பிடிச்சிக்கோங்க. மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பிளிக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கணும். நல்லா சீல் பண்ணிக்கணும், நல்லா டைட்டாக வந்து இதை சீல் பண்ணிக்கணும். பொறுமையாக வந்து இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. மேலேருந்து இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி திருகி விட்டு எக்ஸஸாக வரக்கூடிய கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து நம்ம தனியாக எடுத்துடணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பரோட்டா. இல்லைன்னா ஒரு பக்கம் அதிகமாக மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், அது அது வந்து பர்ஃபெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சமாக வர மாவை கூட நம்ம எடுத்துடணும். இதை நல்லா நம்ம டைட்டாக சீல் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிரும். வரமாவில் தொட்டு இப்போ வந்து ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப லைட்டான கைகளால் நம்ம வந்து இதை அப்படியே ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது இன்கேஸ் எங்கேயாவது கொஞ்சமாக அந்த ஃபில்லிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தால் அது வந்து இந்த ரோலிங் பின்ல ஒட்டாத மாதிரி கொஞ்சமாக வரமாவு தூவி தூவி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வராது, இன்கேஸ் வந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான பரோட்டா தேய்ச்சாச்சு. இப்போ இந்த கல் வந்து சூடு பண்ணிட்டேன். இது வந்து அயன் தவா. இதில் வந்து நம்ம ரோல் பண்ண இந்த பரோட்டாவை போட்டுடலாம். ஒரு பக்கம் நல்லா குக் ஆகி மேலே இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர்றப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டு நம்ம கீ இல்லைன்னா பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில் இதில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நாம் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்தும் போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஆலு பரோட்டா இன்னும் சாஃப்டாகவும் இருக்கும். பட் ஆயிலும் நம்ம தாராளமாக சேர்த்து செய்யலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் டாட்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். அவ்வளோதான், சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆலு பரோட்டாக்கு நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தயிர் சட்னி அப்படி இல்லைன்னா ஊறுகாய் இதை மட்டுமே வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.